हेलो फ्रेंड्स वेलकम टू अंजूस पैराडाइज इनकी नम्म चैनल पाकपो कुटीस परियवंग वरिक्कुम विरुम्बी साप्पिडकूडि अल्वा एप्पडि सेय्यिरदुंगिर वीडियो तांग ना इंगे कॉर्नफ्लोर अल्वा सेय्यिरदु वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडि नम्म चैनल फर्स्ट टाइम पाक्कुरींगेना सब्सक्राइब पण्णुंग मेलुम इदु पोन्ट टेस्टियान रेसिपीक्कु पक्कत्तुल इरुक्कर बेल ऐकना क्लिक पण्ण मरंदिडादींग इनि अल्वा सेय्यिरदुक्कु तेवैयान इनग्रीडियंट्स एदेल्लाम் இங்கறத பாப்போம் குலமாவு 1 கப் தண்ணி 3 கப் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் sugar 1 கப் நெய் 1/2 கப் cashew பாதாம் food color இவ்ளோ தாங்க தேவையான ingredients இந்த மாதிரி 1 கப்ல 1 கப் அளவுக்கு corn flour அளந்து எடுக்கிறேன் இத ஒரு பவுல்ல மாத்திரலாம் நம்ம எந்த கப்ல அளந்தோமோ அந்த கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்ல சூப்பரா இப்போ கலந்து எடுத்துட்டோம் இப்போதைக்கு இது ஒரு சைடுல இருக்கட்டும் அல்வால போடுறதுக்காக 5 பாதாம் எடுத்துக்கிறேன் இத நீளமா தின்னா கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ எல்லா பாதாமையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அல்வா பண்ணி எந்த பாத்திரத்துல மாத்துறீங்களோ அந்த பாத்திரத்துல இல்லனா மோல்ட்ல எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணி வெச்சிருந்த பாதாமா தூவிடலாம் கூடவே ரெண்டு முந்திரி பருப்பையும் கட் பண்ணி சேர்த்துறலாம் இதையும் இப்போதைக்கு ஒரு சைடுல மாத்திடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான ஒரு பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி நெய் சூடானதும் நெய்யில முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் முந்திரி பருப்பு எடுத்ததுக்கு அப்புறமா அதே பாத்திரத்துல நம்ம நேரமே கலந்து வச்சிருந்த corn flour-அ வடிகட்டி ஊத்திடலாங்க ஊத்துனதுக்கு அப்புறமா mix பண்ணிட்டே இருக்கணும் இத மாதிரி ஒரு ஸ்பூனால கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அல்வா கட்டியாக ஆரம்பிக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் ஃப்ளேம்ல தான் வெச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம sugar சேர்த்துறலாம் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கை விடாம கிண்டிட்டே இருக்கணும்ங்க இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து mix பண்ணிட்டே இருக்கலாம் இனி பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஃபுட் கலர் சேர்த்துடலாம் நான் இங்க green color யூஸ் பண்றேன்ங்க திரும்ப நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் இத மாதிரி 4-5 வாட்டி நெய் ஊத்தி கிண்டிட்டே இருக்கணும்ங்க கை எடுக்காம கிண்டிட்டே இருக்கணும் स्टव मीडियम फ्लेम वो टी स्पून अल्वकूलका पउडर से ना मिक्स पड़ा मिक्स पड़क मुंद्रिपरप सेतु मिक्स पड़ा
டூ மினிட்ஸ் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்த பதாம் தூவி வச்சுருந்த பாத்திரத்தில் அல்வாவை ஊற்றிடலாங்க. அல்வாவை மாற்றினதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி பதாம் ஃப்ளேக்ஸ் தூவி டேப் பண்ணி ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அல்வா பண்ணி 2 hours ஆயிடுச்சுங்க. இதை நீ டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டாக உல்டா பண்ணி எடுத்துடலாம். நம்ம அல்வா அழகாக வந்துச்சு. இது மேலே பதாம் ஃப்ளேக்ஸ் தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம், கூடவே கேஷ்யூ நட்ஸும். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை அஞ்சூஸ் பாரடைஸ்க்கு போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், தேங்க்யூ.